ஐயா நாங்கள் வெறும் தேவேந்திர தேவேந்திரோடம் இன்னைக்கு வந்து யார் தஞ்சையிலும் திருவாரூரிலும் கரூரிலும் திருச்சியிலும் இன்னைக்கு வெறும் அந்த சேர்த்துக்குள்ளே போய் நின்று நாற்று நட யார் அது வேளாளர்களை வேளாளர் அழைப்பதற்கு என்ன உங்களுக்கு தயக்கம் ஆனால் இனிமேலும் காலம் தாழ்த்துவது கூடாது இந்த மாநாட்டை பொறுத்த மட்டிலும் நான் அரசுக்கு மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு எல்லோருக்கும் தெளிவு நாங்கள் இதுவரிலும் யாரையும் எதையும் மோதல் போக்கே கடைப்பிடிக்கல மாநரசுக்கும் நாங்கள் அவர்கள் தங்களை இது ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக ஓராண்டு காலம் அவகாசம் கொடுத்துருக்கிறோம் ரெண்டு விஷயம் ஒன்று பல்லர்கள் குடும்பர் காலாடி மூப்பர் தேவேந்திரகுலத்தான் இந்த ஆரையும் சேர்த்தி தேவேந்திர குல வேளர்ன்ற அறிவிப்பிற்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை நான் மீண்டும் ஒன்று மாநில அரசு கேட்டுக்கிறேன் நீங்கள் கமிட்டி போடுறாங்க கமிஷன் போடுறதெல்லாம் கூடாது அது பெரிய ஏமாத் நேர ஸ்டேட்டியா அரசானதாக வேணும் ரெண்டாவது உள்ள வேளாளர்களை இப்போ இருக்கக்கூடிய பட்டியல் பிரிந்து இதில் ஓபிசி பிரிவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபிசி தான் வரும் மாநில அரசுல எம்பிசி வரும் ஓபிசி பிரிவுக்கு நாங்கள் சிபாரிசு செய்கிறோன்னு மட்டும் நீங்கள் அனுப்பிடுங்க அப்புறம் நாங்கள் மத்திய அரசு பார்த்துக்கணும் மத்திய அரசுக்கு நிகழ்கிற பிஜேபிக்கும் இவங்களுக்கு மற்றதெல்லாம் வேண்டுகோள் ஐயா நீங்கள் தானே விட்டீங்க நீங்கள் மதுரைக்கு எதுக்கு அமித்ஷா வந்தாரு எதுக்கு மோடி வீட்டுக்கு நூறு பேர் கூப்பிட்டு போனீங்க நாலு வருஷமாக இதுக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறீங்க ஒரு சமுதாயம் கண்ணியத்தை விரும்புகிறது மதிப்பை விரும்புகிறது மரியாதை விரும்புகிறது இந்த சுதந்திர சமுதாய சுதந்திர நாட்டில் நாங்கள் எல்லோருக்கும் சமமாக வாழ விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு ஒரு பெயர் மாற்றம் தான் கேட்கிறார்கள் ஒரு பட்டியலிருந்து இன்னொரு பட்டியலுக்கு விரும்ப விரும்புகிறார்கள் இதையே நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்ற பொழுதே சாதித்து காட்டக்கூடாது எனவே இந்த கூட்டம் நிச்சயமாக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நல்ல செய்திகளை கொண்டு செல்லும் என்று நான் கருதுகிறேன் உங்களுக்கு ஆதரவு உங்களுக்கு டிமானிட்டேஷனுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக நீட்டுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக நாங்கள் எவ்வளவோ வசிகளை வாங்கியிருக்கிறோம் நான் வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நீட்டை பிஜேபி ஆதரித்ததன்பிற்காக அல்ல எப்படி நாம் பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்கிறோமோ அதுபோல ஒட்டுமொத்த நம்முடைய இளைஞர்களாகட்டும் நாம் முப்பத்தைந்து மார்க் வாங்கினாலே போதும் என்று ஒரு மனப்பான்மத்திலே வந்து நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா நம்முடைய தகுதி உயர வேண்டும் திறமை உயர வேண்டும் என்ற மனப்பான்மையை வரவே கூடாது தகுதிக்கும் திறமைக்கும் எல்லை கிடையாது தான் எல்லா வெற்றிகளும் அடங்கியிருக்கிறது எனவே தகுதியும் திறமையும் எடுத்துக்கொள்ள போட்டிகள் வர வேண்டும் அதற்கு தயாராக வேண்டும் எதிர்கால சந்தனினர் தங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அதுபோன்ற தேர்வுகள் வேண்டும் என்ற அடிப்படையில் சொன்னேன் ஆனால் நான் பிஜேபியை ஆதரிப்பதைப் போல எத்தனையோ வசதிகள் பாடினார்கள் ஜிஎஸ்டிக்காக பேசினார்கள் நாம் அதையெல்லாம் கூட தாங்கிக் கொண்டு சரி இவர்கள் ஏதோ அன்று சொன்னார்கள் இவர்கள் ஏதாவது செய்கிறார் என்று பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக மாநில அரசும் உடனடியாக இது குறித்து தேவேந்திர வேளார் அரசாணை விரைவிலே வரும் என்று நம்புகிறோம் போராடித்தான் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை கொள்வதற்காகத்தான் இந்த மாநாட்டை இளைஞரணி மாநாடாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த மாநாட்டை புரிந்து கொண்டு அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு லட்சியத்தை புரிந்து கொண்டு நம்முடைய தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியிலிருந்தும் தேவேந்திர வேளாண் இளைஞர்கள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கு மழை வரும் மாநாடு நடக்குமா இல்லையா என்று சொன்னபோது மழையை கண்டு மல்லர்கள் அஞ்சப்போவதில்லை என்று முகநூல் செய்திகளை எல்லாம் பார்த்தேன் மழை வரும் வெள்ளம் வரும் புயல் வரும் என்று இருந்திருந்தால் இன்று ஆயிரக்கணக்கிலே இவ்வளவு பெரிய வெள்ளம் ஆக்சுவலாக வெள்ளம் வந்திருக்கிறது புதிய தமிழகம் வெள்ளம் வந்திருக்கிறது தேவேந்திர வெள்ளம் தான் வந்திருக்கிறது சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தவறுதலாக நீங்கள் இருக்கக்கூடாது உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்காக இந்த தமிழ் சமுதாயத்தோடு ஒருங்கிணைப்பதற்காகத்தான் நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகள் கடந்த ஆண்டு மானாண்டி போய் சொன்னோம் சுப்ரீம் கோர்ட் வரையிலும் போய் அட்ராசிட்டிஸ் ஆக்டை செயல்படுத்தக்கூடாது சொல்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய வர இந்தியாவிலேயே தமிழ் சமுதாய சகோதரர்கள் மீது பயன்படுத்த வேண்டாம் என்று ஒரு முடிவெடுத்த கட்சி புதிய தமிழக அதெல்லாம் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காக நம்ம கிராமத்திலே நம்மோடு வாழ்ந்திருக்கக்கூடியவர்களிடத்திலே ஒரு சட்டத்தை தனியாக பயன்படுத்தி அவர்களுக்கும் நமக்கும் பகை வர வேண்டாம் இன்றைய என்றாலும் நாளை நாம் அவர்கள் பட்டியலோடு ஒன்று சேரப்போகிறோம் எனவே அந்த வழக்குகள் நமக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக கடந்த ஆண்டு அக்டோபர் ஆதிலேயே தீர்மானத்தை நிறைவேற்றியோம் ஆனால் அவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுத்தும் கூட அதையெல்லாம் ஊடகங்கள் வெளியே கொண்டு வரவில்லை ஆனால் வேறு ஏதாவது சிறிய காரியம் என்று சொன்னால் நமக்கு எதிராக செய்தியை போடக்கூடியவர்கள் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் புதிய தமிழகம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கார்கள் என்ற செய்தியை கூட மற்ற மக்கள் மத்தியில் கொண்டு போகல நான் எப்பொழுதும் இந்த மாநாட்டின் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதே கடந்த இருபது ஆண்டுகால சுந்தரலிங்கத்தினுடைய போக்குவரத்துக்கால காலத்தில் சொல்லுகிறேன் எங்களுடைய போராட்டம் பிரிந்து செல்வதற்காக இல்லை தமிழ் இடையே ஒன்றுபட்டு ஒரே ஒருங்கிணைந்து பயணம் செய்வதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம் அதுதான் பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்பதும் தமிழர்களாக அடையாளப்படுத்துவதற்கு கூடிய இடையூறுகள் ஏற்றத்தாழ்வுகளை மாற்றி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அதுதான் பட்டியல் வெளியேற்றவும் அடையாள மீட்பும் எனவே பல அரசியல் கட்சிகள் பல சமூக அமைப்புகள் தேவையில்லாமல் நீங்கள் விருப்புணர்வு காட்ட வேண்டாம் பகையுணர்வு காட்ட வேண்டாம் நாங்கள் உங்களுடைய பகையாளிகள் அல்ல உங்களுடைய சொந்த பங்காளிகள் என்பதை நீங்கள் வந்து மனதிலே வைத்து நாமெல்லாம் ஒன்றுபட்டு நிற்போம் நம்மிடத்திலே பகை நிறைவேற்ற காரணத்தினால்தான் இரண்டு குடும்பங்கள் தமிழ்நாட்டை தொடர்ந்து சுரண்டுகிறார்கள் நாசம் செய்கிறார்கள் அந்த குடும்ப ஆட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாலும் தமிழ் சாதிகள் இடத்துல இணக்க வர வேண்டும் ஒற்றுமை வர வேண்டும் தமிழர்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று சொன்னால் அத் தேவேந்திரர்களோட வேளாட அடையாள மீட்பிலே இருந்தால் தமிழர்களுடைய அடையாளம் துவங்குகிறது தேவேந்திரோட வேளாடுக்கு அடையாளம் வராமல் தமிழர்களுக்கு அடையாளம் வராது தேவேந்திரோட ஆட்சிக்கு வராமல் தமிழர்கள் ஆட்சிக்கு வந்ததாக சொல்ல முடியாது எனவே தமிழர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தேவேந்திரர்கள் வேளாளர்கள் அடையாளம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அவர்களும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஆட்சிக்கு வர வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம்